வெல்கம் டு வர்ஷினி விளாக். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில எப்படி நம்ம காஃபி டிகாஷன் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவை வந்து தண்ணியும் காபி பொடியும் மட்டும்தாங்க. தண்ணி வந்து இப்ப நான் ஒரு 4 பேர் அளவுக்கு டிகாஷன் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இதுதாங்க, இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேன்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடர் வந்து இந்த ஸ்பூனுங்க, இந்த ஸ்பூனால ஒரு 4 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுருக்கேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து சூடுபடுத்தணுங்க. டீ எல்லாம் சூடுபடுத்துற மாதிரி சூடுபடுத்தணும். அதுல நல்லா பொங்கி வரணுங்க. ஒரு 5-7 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த மாதிரி சிம்ல வச்சிருந்தேன், நான் சொன்ன அளவு போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம டீ எல்லாம் வடிகட்டுற மாதிரி எடுத்துட்டு இதை வடிகட்டிட்டா நமக்கு காஃபிக்குள்ள டிகாஷன் தயாராயிடும். நான் வந்து அதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பால் சேர்த்து சுவைக்கேற்ப ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஒரு தாராளமா 6 பேர் 7 பேர் 8 பேருக்குள்ள டிகாஷனே வந்துருச்சு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் பாலை கொதிக்க விட்டுட்டு நான் எல்லாம் கூட சேர்த்துட்டு காஃபில இந்த டிகாஷன் ஊத்திட்டு காமிக்கிறேங்க. பாலுக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வரப்போகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தோம். அப்ப ஈஸியா வந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு டிகாஷன். அதனாலதான் சொல்றேன், இப்ப சட்னி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் காஃபி பவுடர் போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம வீட்லயே காஃபி தூள் வச்சு செஞ்சிடலாம். இன்ஸ்டன்டா டிகாஷன் இறக்கிடலாம். நல்லா பொங்கி வந்துடுச்சு பாலு. நான் 2 பேருக்குள்ள காஃபி கலக்கிறேங்க. அதுக்கு நான் 4 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப்பு பால் எடுத்துக்க போறேன். 1 கப்பு 2 கப்பு பால் சேர்த்தியாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் டிகாஷன் எடுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து மாடரேட்டான டிகாஷன் போது திக்கா வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க பாருங்க எவ்வளவு கொஞ்சம் போதுமா இருக்குன்னு. காஃபி நான் மக்கில ஊத்திட்டு காமிக்கிறேன். காஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான காஃபிங்க. இன்ஸ்டன்டா டிகாஷன் நம்ம எப்படி நார்மலாவே போடலாம் ஃபில்டர் யூஸ் பண்ணாமங்கிறதுக்கு. குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு உங்க டேஸ்ட். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்கானா வர்ஷினி விளாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.